கிராமரின் ஹன் சேனலோட இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 எண்கள் பயிற்சி 1-1 கணக்குகளில் 3 மற்றும் 4 கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். 1 மற்றும் 2 கணக்குகளுக்குரிய வீடியோ இதற்கு முன்னாடி நம்மளோட கிராமரின் ஹன் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய 3வது கணக்கு எண் கோட்டின் மீது கேள்வி குறியீட்டுள்ள இடங்களில் அமைந்துள்ள விகிதமுறை எண்களை கணக்கிடுக. இந்த 3-4 ஒரே பேஸில் வரதுனால ரெண்டே ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட் பார்த்துக்குங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 விகிதமுறை எண் -3 ஒன்று இருக்குது, -4 ஒன்று இருக்குது, இந்த 2 நடுவில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கேள்வி குறியீட்டு, அதாவது இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும், 0 வலது பக்கம் போகும்பொழுது மிக எண்கள், அதாவது பாசிட்டிவ் நம்பர், பிளஸ் நம்பர்ஸ், இடது பக்கம் வரும்போது மைனஸ் நம்பர், ஒரு பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ரெண்டுமே மைனஸ் நம்பராக இருக்கும் பொழுது அந்த 2 நம்பருக்கு இடையே உள்ள ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது அது என்ன ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறங்கிறது இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ரைட் சைடு நம்பர் அல்ல, அதாவது முழு எண்ணு சொல்லிக்கலாம், ஒரு நம்பரு, அப்புறம் கீழே பகுதியில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ்னால் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்கிறது, என்த் டிவிஷன்னா என்னென்னா கொஸ்டின் மார்க், அந்த கொஸ்டின் மார்க்கு எத்தனாவது டிவிஷன் இருக்குது, ஒரு நம்பர், அந்த எண்கோட்டில் அமைந்த ஒரு எண். அடுத்து வந்து மேலே வந்து எத்தனாவது டிவிஷனில் வந்து அவங்க கேள்விக்குறி போட்டிருக்காங்க, கீழே என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை டிவிஷன் எழுதணும். சரி, இந்த நம்பருக்குத்தே நான் என்ன கணக்கு சொல்ல வரேன்னா, ரெண்டுமே மைனஸ் நம்பராக இருந்ததுன்னா நீ வலது பக்கம் இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். இப்போ -4 -3 நடுவில் இருக்கிற எண்ணுன்னு சொல்லும் பொழுது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த எண்கோட்டில் இந்த நம்பருக்கு நீ எண்ணு எடுத்துக்கணுமா, வலது பக்கம் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான், இங்கே இருக்குடா 1-2 நடுவில் இருக்குது, அப்போ இது ரெண்டுமே மிக எண்கள். அப்போ ரெண்டுமே மிக எண்கள்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இடது பக்கம் நம்பர் எழுதிக்கணும். புரியுதாப்பா, ரெண்டுமே குறையெண்களாக இருக்கும் பொழுது வலது பக்கம் நம்பர் எடுத்துக்கணும். இந்த முன்னாடி போடுற நம்ம எண்ணுக்கு ரெண்டுமே மிக எண்களாக இருக்கும்போது இடது வாரத்தில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும். இந்த பேசிக்கு வச்சு போடலாம். இப்போ நீங்கள் என் கூடையே சொல்லிட்டு வாங்க, இந்த இதெல்லாம் நீ கண்டுக்க வேண்டாம் சரியா. இப்போ இதை மட்டும் பாருங்கள், -4 -3 நடுவில் அந்த கேள்விக்குறி அமைஞ்சிருக்குது. அப்போ முதல்ல போடுற அந்த நம்பர் நம்ம என்ன எடுத்துக்குவோம், மைனஸ் நம்பர் இருந்தால் வலது பக்கம் இருக்கிறது எடுத்துக்குவோமா, சரி ரைட், -3 போட்டாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து எத்தனாவது மொத்தம் எத்தனை டிவிஷனுங்கிறது வந்து பகுதியில் வந்துடுது. மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குதுன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் 1, இதுலேருந்து இது வரைக்கும் 2, இதுலேருந்து இது வரைக்கும் 3, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பகுதியில் போட்டுறோம். அடுத்து மேலே வந்து கொஸ்டின் மார்க்கோட டிவிஷன், அப்போ கொஸ்டின் மார்க்கோட டிவிஷன் போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து 1, இதுலேருந்து இது வரைக்கும் தான் 1வது டிவிஷனில் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பக்கம் இருந்து வரும் இல்லையா, சாரி இந்த பக்கம் இருந்து வரும்போது 1 2வது டிவிஷனில் இருக்குது. அப்போ என்னது, -3 2/3 போட்டுட்டு நம்மளுக்கு இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்ற தெரியும் இல்லையா, அந்த மைனஸை நீங்கள் தனியாக மைனஸாகவே வச்சுக்கணும் சரியா. வச்சுட்டு இனி போடுங்க, 3 9 9 2 11/3. அப்போ இந்த இதில் என்ன இருக்குன்னா, -11/3 இருக்கும். இப்போ நம்ம இதை பார்க்காம இதை நம்ம சொல்லி பார்ப்போம். இப்போ அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா, 0-1 நடுவில் இருக்குது. நம்ம முன்னாடி அந்த எண்ணெய் 0 போட்டோம், அது மதிப்பே போயிடாதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த முன்னாடி போடுற நம்பரை நம்ம வந்து இதில் விட்டுடுறோம். சரி, எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை டிவிஷன்னா 1 2 3 4 5, அந்த எத்தனை டிவிஷன் இருக்குதோ நம்ம எதில் போட்டுக்குவோம், பகுதியில் போட்டுக்குவோம். எத்தனாவது டிவிஷனில் அந்த நம்பர் இருக்குன்னு சொல்லும் பொழுது இதில் 1வது டிவிஷன், இது 2வது. நீங்கள் 1 2 3 3 கூட எண்ணக்கூடாது, இதுலேருந்து இதுதே 1, இது 2. அப்போ என்ன 2 அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இந்த 0 இந்த பக்கம் மைனஸ் வந்துடுது இல்லையா, அதனால் -2/5, -2/5 சொல்லி எழுதிடலாம். இப்போ இது நீங்கள் சொல்லலாம், இங்கே என்னம்மா 1 2 இருக்கா, ரெண்டுமே என்ன எண்கள், மிக எண்கள். மிக எண்கள்னால் நான் என்ன பார்க்க சொன்னேன், லெஃப்ட் நம்பர் பார்க்கணேன். அப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போடணும்னா 1 போட்டுட்டேன். அடுத்து மொத்தம் எத்தனை டிவிஷனு, 1 2 3 4 இருக்குது. அப்போ 4 வந்து பகுதியில் போட்டிருப்பா, 4 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பகுதியில் இங்கே பகுதியில் போட்டேன். அடுத்து எத்தனாவதுல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாருங்கள் 1 2 3 தான் அந்த கேள்விக்குறி இருக்குது, அது மேலே. அப்போ அந்த முழு முன்னாடி போடுற முழு நம்பர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பரு,
டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குதோ அதை பகுதியில் போட்டு, எத்தனாவது பிரிவில் அந்த கேள்விக்குறி இருக்குதோ அதை வந்து தொகுதியில் போட்டுட்டு, மடிக்கலப்பு பிணத்தை தக பிணமாக மாற்றின 4 4 4 3 7 by 4 அப்படிங்கிறது தான் இது குறிக்கிற ஒரு எண். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கீழே இருக்கிறத போடுறோம். அவங்க எண்ணமோ கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போ இதில் வந்து என் கோட்டில் நிறைய எண்கள் கொடுத்துக்கிறாங்க. சில எண்களுக்கு ஏபிசிடியில் பேர் வச்சுருக்காங்க, பேர் வச்சுட்டு சில லெட்டர்ஸ் கொடுத்து அந்த லெட்டர்ஸ் எந்த நம்பர்னு கேட்குறாங்க. இங்கே வாங்க, ஒய்க்கு வாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒய் என் ரெண்டுமே இந்த டிவிஷனுக்குள்ளே இருக்குது இல்லையா, நம்ம புக்கில் வச்சே சொல்லலாம், உங்களுக்கு புரியணுங்களுக்காக நான் அதை மட்டும் வெட்டி எடுத்த மாதிரி போட்டேன். அதாவது இந்த எஸ் ஒய் என்சியை மட்டும் நான் எடுத்துட்டேன். இது இல்லாமையே கூட நம்ம சொல்லி பார்ப்போம். ஒய்க்கு பார்க்கலாமா? இப்போ ஒய்ன்னு சொல்லும்போது இது இது ரெண்டுமே மைனஸ் நம்பர், ரெண்டுமே மைனஸ் நம்பர்னால் அந்த முன்னாடி போகிற நம்பர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ரைட் சைடு போடுறது போட்டாச்சு. அப்போ ரைட் சைடுனால் என்ன பண்ணுவோம், மைனஸ் ஒன்று போடணும். போட்டேன்னா ரைட்டு. கீழே பகுதியில் மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது, 1 2 3 இருக்குது. அதனால் பகுதியில் என்ன பண்ணணும்னு நம்ம 3 போட்டுட்டேன். தொகுதியில் என்ன பண்ணணும், எத்தனாவது டிவிஷனில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த ஒய் தானே பார்க்கணும், நம்ம மைனஸ்னு இனி இப்படி திருப்பியில் வரணும். அப்போ 1 2 டிவிஷனில் ஒய் இருக்குது. அப்போ இப்படி போட்டுறோம், என்ன பண்ணுறோம், ரைட் சைடு இருக்கிற நம்பர் வந்து -1, 2 டிவிஷனில் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் 3, மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டு 3 1 3 3 2 5 by 3. அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஒய்யின் மதிப்பு எவ்வளவு, 5 by 3. இதே மாதிரிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து என்ன கொடுத்துருக்காட என் கொடுத்துருக்காக நம்ம புக்கில் போட்டிருக்கிறோம், நீங்கள் என்ன என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். அப்போ எண் வந்து எங்கே இருக்குது, -1 - -2 நடுவில் இருக்குது. குறை எண்களாக இருந்தால் அந்த ரைட் சைடு இருக்கிற நம்பரை போடணும். அதனால் நான் -1 போட்டுட்டேன். அடுத்து பகுதி பார்க்கணும், எத்தனை டிவிஷன் பார்க்கணும், 1 2 3. அப்போ மொத்தம் எத்தனை டிவிஷன், 3 டிவிஷன். அதனால் பகுதியில் போட்டுட்டோம். அடுத்து கேட்டிருக்கிறது எத்தனாவது டிவிஷனில் இருக்குது, கேட்டிருக்கிறது எண் வந்து 1வது டிவிஷன்லேயே வந்துடுது, ஒரு ஷிஃப்ட்லேயே வந்துடுது. அப்போ 1 - 1 - 1/3, -1 - 1/3, மைனஸை போட்டுட்டு 3 1 3 3 1 4 போட்டுக்கலாம் இல்லையா, ரைட். அடுத்து இங்கே வாங்க, இங்கே வந்துட்டாங்க, ஏ வந்து இதில் இருக்குது. சரி, எதுக்கு எதுக்கு நடுவில், 2க்கும் 3க்கும் நடுவில். ரெண்டுமே என்ன நம்பர், ப்ளஸ் நம்பர். ப்ளஸ் நம்பர்னால் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் எழுதணும், லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் எழுதணும். அப்போ அந்த கணக்குப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் 2. அடுத்து பகுதியில் என்ன எழுதுவீங்க, மொத்த டிவிஷன்ஸ் எழுதுவீங்க. ஒரு அப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய்க்கோ, 1 2 3 4, மொத்த டிவிஷன்ஸ் எத்தனை இருக்குது, 4 போட்டாச்சு. அடுத்து இவங்க கேட்டிருக்கிற ஏ எத்தனாவது இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே இருக்குது, 1வதுலேயே இருக்குது. அப்போ 2 1/4, சரியாம்மா, 2 1/4. இதை நீ கலப்பு பின்னமாக்குனி, கலப்பு பின்னத்தை தக பண்ணமாக்குனீங்கன்னா 7 8 8 1 9/4. இதே மாதிரி டி நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் மாறாது இல்லையா, அந்த 1ங்கிறது மாறாது, சாரி 2ங்கிறது மாறாது. டி எத்தனாவது இருக்குது, 1 2வதுல இருக்குது. அப்போ 2 2 by 4, 8 2 10 by 4, சுருக்கி கூட 2 10 2 4 நம்ம சுருக்கி போட்டுக்கலாம். அடுத்து ஐ பாருமா, இந்த 2 மாறாதா, மொத்த டிவிஷன் 4 மாறாதா, ஐ எத்தனை இருக்குது, 1 2 3, 3rd ஷிஃப்டில் இருக்குது. அப்போ 2 3 by 4, 4 2 8 8 3 11 by 4 சொல்லி இந்த 2 கணக்குமே ஒரு பேசிக்கில் வருது, ஈஸியான முறையில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.